ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், வேற லெவல் மாசா இருக்கு. என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி தமிழோடைய பிரைம் டைம் சீரியல்ஸ், அதாவது மேஜர் பிரைம் டைம் கிடையாது, ஈவினிங் ஸ்லாட் சீரியல்ஸ் ஆன 6, 6:30 and 7 ஒளிபரப்பாயிட்டு இருக்க தவமாய் தவம் இருந்து பேரன்பு அண்ட் அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல்ஸ். இந்த சீரியல்ஸ் இவ்வளோ நாளா போயிட்டு இருந்த மாதிரி இல்லாம இனிமே புதிய கதைக்களத்தோட புது பொலியோட வந்துட்டு நமக்கு ஜி தமிழ் இந்த மூணு சீரியல்ஸும் தர போறாங்க. எஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ரோமோ இப்போதான் வந்துட்டு நானுமே பார்த்தேன். நானுமே திங்க் பண்ணிட்டு இருந்தேன், இந்த சீரியல்ஸ் எல்லாம் ஒரு 8:00 வரைக்கும் போயிட்டு இருக்க சீரியல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த டைம்ல ஜி சூப்பரான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஈவினிங் 6:00 போயிட்டு இருந்த தவமாய் தவம் இருந்த சீரியல் ப்ரோமோ பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம மார்க்கண்டேயன் அவர்கள் அவங்க மகன்கள் பண்ண கொலைக்காக ஜெயில் போயிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. அவங்க பேரம் பேத்தி எல்லாருமே வளர்ந்து ஒரு மாதிரி பார்க்கவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதை தொடர்ந்து 6:30 போயிட்டு இருந்த பேரன்பு சீரியல்ல நம்ம வானதி இறந்து போற மாதிரி போட்டோலாம் வந்து மாட்டிருக்காங்க, இறந்துட்டாங்க போல. ஸோ அவங்க மாலெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து அதை நினச்சி ராஜேஸ்வரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டபுள் ஆக்ஷனாக இன்னொரு வானதி வராங்க. ஐ மீன் அவங்க நேம் வந்து இப்போ சீரியலில் சண்மதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஸ்டோரின்னு தெரியல, கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலி அமுதாவும் அன்னலட்சுமியும் இவ்வளோ நாளாக செண்டில வந்து அமுதா படிக்க வச்சாங்க, அவர் ப்ரொஃபஸர் ஆகிட்டாரு. இப்போ நம்ம அமுதா வந்து படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு டீச்சராக நம்ம செந்தில் வராரு. ஸோ மண்டேலேருந்து புத்தம் புது பொலியோட இந்த மூணு சீரியல்ஸும் வரப்போகுது. முன்னாடிலாம் பேரன்பு செம்மையாக இருக்கும், ரேட்டிங் வைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் ரேட்டிங் வாங்கி ஸ்லாட் லீடராகவும் இருந்தாங்க. ஸோ பேக் டு ஃபார்ம் வருவாங்களா அப்படின்றத அப்கமிங்கில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.